வணக்கம், தினகரன் பேசுகிறேன். இப்போ சமீபமாக ஒரு டெர்மினாலஜி, நம்ம லோக்கல் பாலிட்டிக்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபெமிலியர் வேர்டு, சங்கீஸ் அல்லது சங்கிகள் அப்படின்றாங்க. ஒரு நண்பர் என்ன கேட்டார், என்னங்க இந்த சங்கி சங்கின்றாங்களே என்ன? அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, சங்கிகளுக்கு உண்மையான விளக்கமோ உண்மையான தெளிவுரையோ உண்மையான பொழிப்புரையோ அதெல்லாம் கிடையாது. சங்கீஸ் என்பது வந்து ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங், அந்த சங்கத்தை வச்சு ஒன்று சங்கிகள்னு சொல்லுவாங்க. அல்லது இப்போ அரசியல் அறிவு ஜீவிகள்னு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சங்கீஸ் இன் த சென்ஸ் வலதுசாரிகள் அப்படின்றாங்க. ஏற்கனவே இடதுசாரிகள்னு இருந்தது. கம்யூனிசம் ரெண்டாக பிரியும்போது நம்ம இந்தியாவில் சிபிஐ சிபிஐஎம், சிபிஐயை வலதுசாரிகள் என்றும் சிபிஐஎம்மை இடதுசாரிகள் என்றும் இவர்களே சொல்லிக்கொள்வது. வலதுசாரிகள் முற்போக்கு சிந்தனை இல்லாதவர்கள் என்றும், இடதுசாரிகள் முற்போக்கு சிந்தனையும் பகுத்தறிவும் சோஷலிச சித்தாந்தமும் அதிகம் உள்ளவர்கள் என்றும் இவர்களாகவே, இந்த அரசியல் அறிவு ஜீவிகள்னு சொல்கிறோம் பாருங்க, அவ்வப்போது இது போன்ற நபர்கள் தோன்றி வெவ்வேறு பெயர்களை வைப்பார்கள். அதே போல 1969 காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் இரண்டாவதாக பிளவுபட்ட பொழுது, இந்திரா காந்தி அம்மையாரில் ரெண்டாக பிரிஞ்சுது, குடிச்சவராச்சு காங்கிரஸு. அந்த குடிச்சவர் பண்ணும்பொழுது அந்த அம்மா தலைமையில் உள்ளது புது காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் இருந்ததெல்லாம் பழைய காங்கிரஸ். பழைய காங்கிரஸ் எல்லாம் சிண்டிகேட்டு, புது காங்கிரஸு இண்டிகேட்டு. வாட் இஸ் சிண்டிகேட், வாட் இஸ் இண்டிகேட், நோபடி நோஸ். அன்றைக்கும் இது போன்ற அரசியல் அறிவு ஜீவிகள் சொல்லுவது, அது எழுதுவது, இது இண்டிகேட்டு, அது இண்டிகேட்டு, இண்டிகேட்டு பெரிய இது இல்லாத இயக்கம், இது பெரிய பெரிய அறிவுள்ள இயக்கம், இவனுங்களா எல்லாமே எழுதுவது பேசுவது செய்வதே ஒழிய, உண்மையான விளக்கங்களோ அரசியலுக்கு உண்மையான தெளிவார்ந்த அறிவார்ந்த விளக்கங்களோ கிடையாது, கிடையவே கிடையாது. எதுக்கு எதை பண்ணுறாங்க, எதுக்கு எதை செய்கிறாங்கன்னே தெரிய மாட்டேன்து. அது உண்மையான விளக்கங்கள் என்ன, நாட்டுக்கு உழைப்பவர்கள் யார், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இவர்களாக ஒரு ஒரு பெயரை அவ்வப்போது சொல்வதை போல வருவது தான் இந்த சங்கீஸ் என்பதும். இப்போது வலதுசாரிகள்ன்றாங்க, சங்கீஸ்னால் இன்னும் சில பேர் வேறு மாதிரி நினைத்து கொண்டு சங்கீஸ் என்றாலே அது பிராமணர்கள் என்ற பொருள்படியும்படியும், சங்கீஸ் என்றாலே ஆர்எஸ்எஸ் என்ற பொருள்படும்படி இவர்களாக எடுத்துக்கொள்வதே ஒழிய, ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தையோ ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ ஒரு குறிப்பிட்ட கட்சியையோ குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எதையோ அவ்வப்போது இப்படி இந்த அறிவு ஜீவிகள் எதையாவது ஒன்று சொல்லி எதையாவது ஒன்று எழுதி அதை அப்படியே அடைமொழி மாதிரி இவங்க அதை வச்சே பேசுறது, பல பேர் தெரியாமலேயே அதனுடைய உண்மையான அர்த்தங்கள் கூட தெரியாமல், எப்படி ஒரு காலத்தில் இண்டிகேட்டு சிண்டிகேட்டுனாங்களோ, ஒரு காலத்தில் வலதுசாரிகள் இடதுசாரிகள் நாங்களோ, அதே போல தான் இதை பேசிட்டு வராங்க. என்னை பொறுத்த அளவிலே நான் ஒரு அரசியல் பார்வை கொண்டவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன், அரசியல் என்பது ஒரு தனி சப்ஜெக்டுங்க, அதில் கலை இலக்கியம் இதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. அதன் காரணமாகவே திரைத்துறையினர் இதில் வரக்கூடாது என்பதில் திரைத்துறையினர்லாம் வந்து தீண்டத்தகாதவர்கள் அல்ல. 70-75 திரைத்துறையிலேயே இருந்து அந்த திரையினுடைய அதன் வலிமையான ஒரு இதை கொண்டாந்து அரசியலில் திணிக்கிறாங்க இல்லையா, அதை தான் நாங்கள் விருக்கிறோம். அரசியல் என்பது அரசியலாக மட்டுமே பார்க்க வேண்டும். அரசியலில் கலையை சேர்ப்பது, அரசியலை நாடகத்தில் சேர்ப்பது, அரசியலை சினிமாவில் சேர்ப்பது, அரசியலை நடிப்புத்துறையில் சேர்ப்பது, இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது, சேர்த்துக்கொள் தெரியாதது. அப்படி இருந்தால் தான் அந்த அரசியல்வாதி அரசியல்வாதியாக மட்டும் இருக்கணுங்க. இப்போ அரசியலில் என்ன நடக்குது, அரசியல்ன்ற பேரில் சமூக சேவையை செஞ்சுட்டுருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க. சோத்தை போட்டேன், வீட்டை கட்டினேன், அன்னதானம் பண்ணேன், கோயிலை கட்டினேன், யோ உன்னை அதுக்கு வைக்கலையா, இங்கே அரசியல் ரியல் பாலிட்டீஷியனாக வா, நாட்டுக்கு தேவையானதை செய், நாட்டுக்கு தேவையான மக்கள் வளர்ச்சியை பார். இந்திரா காந்தி கூட சொன்னாங்க, கர்பி அட்டாவுன்னாங்க, கர்பி அட்டாவ் இந்த சென்ஸ், வறுமையை வெளியேற்றுவோம்னாங்க. வெளியேற்றுனாங்களா?
எல்லாமே ஸ்லோகனை சொல்லி 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 ஏமாற்றி கொண்டு இருக்காதீர்கள் அரசியல்வாதிகளே. அரசியல்வாதினா முழுமையான அரசியல்வாதி. இதில் வாப்பா, நீ அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு நீங்கள் குட்டிச்சவர் பண்ணுறதுக்கு எத்தனையோ வருது. அங்கே போய் புகலிடம் தேடிக்கொள். உனக்கு வேண்டிய விளம்பரங்கள் எத்தனையோ இடங்களில் வரும், அங்கே சென்று சேர்ந்து கொள். இந்த அரசியல் சாக்கடை அல்ல. சில பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் சிவாஜி கணேச ஒரு பார்ட்டி ஆரம்பித்தார். நான் கூட சிவாஜி ரசிகர் தான், ஆனால் அவர் ஆரம்பித்த கட்சியில் நான் போக மாட்டேன். ஏன்னா அது அரசியல் வேற, கலை வேற. அவருடைய கலையை நான் நேசிப்பேன், அவருடைய நடிப்பை நான் நேசிப்பேன். தமிழக முன்னேற்ற முன்னணின்னு அவர் சொன்னார், அரசியல் வந்து ஒரு சாக்கடை, என்னையும் எம்ஜிஆரையும் பிரிச்சிடுச்சுன்னு. ஏன் நீங்கள் வந்து இறங்குறீங்க அதில்? சாக்கடையில் ஏன்பா இறங்குறீங்க? புனிதமான கங்கை நீர் அது, புனிதமான தெளிவான நீர் அரசியல் என்பது. அந்த அரசியலை நல்லவங்க வாங்க ஐயா. எல்லாம் வந்தவெல்லாம் வந்து காலை விட வேண்டியது, அப்புறம் சாக்கடைன்னு வந்து, அதெல்லாம் சாக்கடை கிடையாது. அதில்தான் பல உன்னதங்களை செய்ய முடியும், உன்னதமான சரித்திரங்களை எழுத முடியும், உன்னதமான போற்றுதலுக்குரிய காரியங்களை ஆற்ற முடியும், உன்னதமான செயல்களை கொண்டு வர முடியும், உன்னதமான லட்சியங்களை நிறைவேற்ற முடியும், சமத்துவ சமுதாய இயக்கங்களை மாற்ற முடியும், மக்களுக்கு நன்மையை செய்ய முடியும், இலவசமான கல்வியை வழங்க முடியும், இலவசமான மருத்துவத்தை கொடுக்க முடியும். கொள்ளைக்கார கும்பலை சார்ந்தவர்கள் எல்லாம் இதில் வராதீர்கள், வந்துவிட்டு சாக்கடை என்று புலம்பாதீர்கள். அடித்தது போதாதா கொள்ளை? நீங்கள் எல்லாம் கலை என்றும் இலக்கியம் என்றும் தமிழ் என்றும் மொழி என்றும் வராதீர்கள். மனிதனாக வா, மனிதனாக செயல்படு. அரசியல் அது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை, தெளிவானதொரு வார்த்தை. அரசியல் மருத்துவத்தில் எப்படி நடிகர்கள் அந்த துறையில் நுழைய முடியாதோ, இது கூட ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் த பர்டிகுலர் சப்ஜெக்ட். இதில் வருபவர்கள்தான் இதில் வந்து செயலாக்கம் செய்ய முடியும். ஒரு சர்ஜனை வந்து நான் சர்ஜன் ஆக முடியுமா? இதில் வா, ஸ்பெஷலைஸ் ஆகு, இதில் மட்டும் செயல்படு, இதில் மட்டும் வெற்றி அடை. அதில் ஒரு கால், இதில் ஒரு கால், இங்கே ஒரு கால், இவர் செய்யாத வேலையே இல்லைன்னு இதில் வந்து இறங்குவான் லாஸ்ட்டில். அப்போ அவன் எங்கே நாட்டு மக்களுக்கு நன்மையை செய்வான்? வயசு வேணுங்க, இதில் கூட வயசு வேணும். எல்லாத்துக்கும் வயது வரம்பு இருக்குது. ஊமையும் செவிடனும் குருடனும் இதில் வந்து உட்காந்து எங்கள் உயிரை எதுக்கு வாங்குறீங்க என்று சொல்லி, எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்றிட அந்த வெங்கடாச்சலபதியை வேண்டி தான் நான் என்ன பண்ணுறது? திருப்பி திருப்பி ஏழையின் பேச்சு எங்கள் சபையேறப்போகுது என்று சொல்லி நன்றியுடன் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.